வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஹர்திக் பாண்டியா மேல எல்லாருக்குமே ஒரு கோபமா இருக்கு. சிறு பிள்ளைல இருந்து பெரியவர்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என்ன கோவம்னு கேட்டுருவோம். பஞ்சாயத்து பண்ணுறது என்ன கோவம்? ஃபர்ஸ்ட் வாட்டியா ஜிடி கப் வாங்கி கொடுத்தாரு, 2000 ரன்னர் அப்பு, 3வது வாட்டியும் வாங்காம பழைய டீமுக்கே போறேன்னு டக்குன்னு. மும்பை தானே முதல்ல, மும்பைல இருந்து ஜிடி போனாரு. உனக்கு ஜிடில இருந்து மும்பை வந்ததுனால கோவமா, இல்ல ரோஹித் சர்மா கேப்டன்சி ஒதுக்கிட்டு ஹர்திக் பாண்டியா? ரோஹித் சர்மா கேப்டனை விட்டுட்டு, ரோஹித் சர்மா கேப்டன் எல்லாம் ஹர்திக் பாண்டியா வந்து டபால் உட்காந்து. ரோஹித் சர்மா எப்பவுமே க்ளோஸ்ல தான் நிப்பாரு, எத்தனைக்கு லாஸ்ட்ல லாங் ஆஃப்ல போடுறாங்க. இது வேற ஒரு லேட்டஸ்ட் பிரச்சனை. என்ன ஓடுதுன்னா, அங்கே போ அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா சொன்னதுனால உள்ள போ, உள்ள போ, அது பெரிய 18 பட்டி வரைக்கும் அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. உனக்குமா சார் ரோஹித் சர்மா உள்ள நின்னா ஓகே, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஓகே, வெளியே நின்றாருன்னா கோவம். பரவாயில்லடா, நீங்க எல்லாம் தோனி ஃபேன்ஸ் ஆனாலும் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணல, இவ்வளவு நீங்க ஆக்ரோஷமா இருக்கிறது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. தோனியா கொடுத்தாரு ருத்ராஜ் கிட்ட அப்படின்றனால அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து கட்டாயப்படுத்தி அவர் வெளியே தள்ளி ஹர்திக் பாண்டியா உக்கார வச்சிருக்காங்க. இப்ப ரோஹித் சர்மாவே வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ரோஹித் சர்மா ஒதுக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா கொடுத்ததுனால இந்த மாதிரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆக்ரோஷம் பயங்கரமா இருக்கு. சூப்பரா, நல்ல பாயிண்ட், கத்து கொடுக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இதை கத்து கொடுக்கணும். எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல யாரு, இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தனி ஒருவன், இவன் மட்டும் கையே தூக்கல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டு போயிடுறது. ஏன்டா தம்பி நீ கை தூக்கல, நீ சிஎஸ்கே ஃபேன் இல்லையா? யாரு? விராட் கோலி ஃபேன் தானே நீ? நீங்கெல்லாம் எம் எஸ் தோனியா? தோனி கேப்டன் இல்ல, ருத்ராஜ் கேப்டன். இது எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு பிடிக்கல? இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க, கை தூக்காதவங்களா? பிடிக்கல, நீ சொல்லு, ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்ல, அதனால வந்து அவர் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு. ஸோ தோனி தான் ஆடுற வரைக்கும் தோனி தான் கேப்டனா இருக்கணும், தோனி ஆடலன்னா வேற யாராவது கேப்டனா இருக்கலாம். ஸோ இந்த கன்சிடுவேஷன் தோனி கேப்டனா தான் நல்லா இருக்கும்னு இவன் சொல்றான் அந்த சின்ன பையன். நிறைய போறாங்க எல்லாரும், அதான் ஃபீல் பண்றீங்களா, இல்ல தோனி கரெக்டா இந்த டைம் மாறினது கரெக்டா? அவங்களே பண்ண கூடாதுன்னு ஜூனியர்ஸா பண்ண விடுறாங்க கேப்டன்ஷிப். கரெக்ட் தான் அது, கரெக்ட் தான். ஸோ அவரே இருந்து ஆடும் போது அவர் வழி நடத்தி ருத்ராஜ் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க, கரெக்ட்ன்றது? கரெக்ட் தான், கரெக்டா. சரி, தோனிக்கு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச கேப்டன் யாரு? ஜடேஜா. ஜடேஜா கேப்டன்சி உங்களுக்கு பிடிச்சதா? ஜடேஜாக்கும் இது ஆயிடுச்சுல, அவங்களும் அந்த கான்செப்ட்ல இருந்தா. சோ ஜடேஜாவும் வந்து ருத்ராஜ் கூட சொன்னாருன்ற, இது நல்ல பாயிண்ட். என்ன சொல்றாங்களா, தோனி வந்து முதல்ல ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுத்தாரு. ஜடேஜா இல்ல இப்ப இன்னும் யங்ஸ்டரா போலாம் சொல்லிட்டு ருத்ராஜுக்கே வழிமொழிஞ்சா ஜடேஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, கரெக்டா? இந்த முறை சிஎஸ்கே கப் அடிக்குமா, எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க கப் அடிக்கணும்? கப்படியும் எதனால ஜஸ்ட் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதுனால சொல்றீங்களா, இல்ல டீம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அவங்க எடுத்த பிளேஸ்ல பிடிச்ச பிளேயர் யாரு உங்களுக்கு? ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சலா? சிஎஸ்கேக்கு டஃப் உங்களுக்கு டீமா யார் இருப்பாங்க? வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸா? ஜிடி டஃப் உங்களுக்குன்ற, நேத்தி சிஎஸ்கே வந்து ஜிடி அடிச்சிட்டாங்க, படிக்க படி அங்க வாங்குவாங்கன்றே அகமதாபாத்ல. ஏன்னா நீங்க சிஎஸ்கே பண்ணாங்க, படிக்க படி வாங்குவாங்கன்னு சொல்றது என்ன? ஜிடி ஏன் டஃப் உங்களுக்கு நினைக்கிறேன், எதனால? மும்பை வெயிட் டீம், ஆனா மும்பை வந்து எப்படி வர கம்மி ஸ்கோர்ல சுருட்டாங்க அவங்க. ஓ, மும்பையே அடிச்சதுனால ஜிடி வந்து சிஎஸ்கே டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்றேன், கரெக்டா? ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் நார்மலா சிஎஸ்கே டஃப் கொடுக்குற டீம், அந்த டஃப் கொடுக்குற டீமே ஜிடி அடிச்சதுனால ஜிடியும் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தம்பி. உன் பேர் என்ன? ரோஹித் சர்மா கேப்டன் இல்ல, ஹர்திக் பாண்டியா கேப்டன், எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கு? சுத்தம் ஒரு பயங்கர தூக்கலையாடா, என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ரோஹித் சர்மா தான் அப்ப கேப்டனா வந்திருக்கணுமா? ஏய், செம்ம லெவல் பாத்து ஆக்சுவலா. ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப தோனி கேப்டன் இல்ல, தோனி மாதிரி ஒருத்தர் கேப்டன் இல்ல, ருத்ராஜ் கேப்டன்றதுக்கு எல்லாருமே ஹாப்பி. ஆனா ரோஹித் சர்மா கேப்டன் இல்ல, ஹர்திக் பாண்டியா கேப்டன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே அன்ஹாப்பி. இது வந்து ஒட்டுமொத்தமா ஒரு இந்தியாவோட கிரிக்கெட் ஃபேன்ஸே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு, எங்க போனாலும் தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் வருமா அந்த வாட்டி, ஒரு டஃபா வருவாங்களா? கொஞ்சம் டஃபாக வருவாங்க. எந்த அளவுக்கு டஃப்? டாப் ஃபோர் நாலு, டாப் ஃபோரில் வருவாங்களா? டாப் ஃபோர், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இப்போ புரியுதா? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் முடிஞ்சு போச்சு கதை. ரிஷப் பண்ட் திருப்பி வந்து ஆடுறாரு, அது சந்தோஷமான விஷயமா? யாருக்கெல்லாம் ரிஷப் பண்ட் பிடிக்கும்? ரிஷப் பண்ட் பிடிக்குமா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ரொம்ப எர்லி குவெஸ்டின், இருந்தாலும் இந்த பசங்களை கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லுவாங்க. உங்களோட நாலு டீம் எந்த டீம்? நீ என்ன சொன்ன? சிஎஸ்கே,
ஜிடி எல்எஸ்ஜி ஆர்சிபி சிஎஸ்கே மும்பை லக்னோ மும்பை லக்னோ ஏன்பா ஆர்சிபி என்ன ஒருத்தனே ஒருத்தன் மட்டும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றான் ஏன் ஆர்சிபி டாப் ஃபோர்ல கூட வராதுன்ற நீ சொன்னி ஆர்சிபி இல்ல அதே ஆப்ஷன் அதே பிரச்சனை அதே பஞ்சாயத்து தான் ஓடுது ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கிட்ட சிஎஸ்கே கூட போலிங் ஆப்ஷன் இல்ல அதனால தான் இந்த பையன் தெளிவா இருக்காங்க உஷாரா இருக்காங்க இது நாங்க பல எக்ஸ்பர்ட்ஸ் பேசுற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பிரச்சனை என்ன காலாகாலத்துக்கும் ஒரே வாய்க்கா தகர் என்னன்னா போலிங் இல்ல ராஜா அப்படின்றதான் பேசுறோம் சிராஜ் மட்டும் தான் சிராஜா இந்த வாட்டி கொஞ்சம் ஆக்ஷன் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ல ஆர்சிபி எனக்கு எந்த டீம் பிடிக்குமா நான் நியூட்ரல்மா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதை நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டீம் ஜெயிக்கட்டும் என்ன இருந்தாலும் தமிழ்நாடுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த தோனி இருப்பார் இல்லையா பட் எனக்கு கோலியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரோஹித் சர்மாவும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம கிரிக்கெட் ஆடுறதுனால ஒரு ஷாட் அடிக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றதுக்கு ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரி போலிங்கில் எடுத்திங்கன்னா ஒரு பும்ரா சொல்லலாம் ஒரு சிராஜ் ஒரு ரஷீத் கான் எல்லாருமே ஓவராலாக எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஐபிஎல்ல மூணு நாலு மேட்சா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வராங்க இந்த மாதிரி மேட்சஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு சைடுக்கும் ஒரு வாய்ப்பு நீயா நானா போட்டி போட்டி கடைசியில் வின் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக ஸோ எனக்கு வந்து எல்லா நல்ல டீம்ஸு ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைனா இந்த வாட்டி புதுசாக ஒரு டீம் வந்து டஃப்பா ஒரு விளையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு நடக்குமாட்டதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் தான் இந்த அழகான ஒரு அந்த தோட்டத்துக்கு முதலாளி வெங்கடேஷ் பூமித்ரா பயோ கிரீன் அப்படின்றது எங்க பார்த்தாலும் பசுமை புரட்சி மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க இப்ப இந்த பசங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன் ஓகே உங்களுக்கு ஃபேவரட் டீம் என்ன என்னோட ஃபேவரட் டீம் ஃபேவரட் செடி கேட்டா சொல்றது கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் எல்லா செடியும் என்னோட ஒரு பயங்கரமான பாசமிக்கு செடிங்க டீம் என்ன கிரிக்கெட் டீம் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சார் அடிப்பாங்களா டைட்டில் டைட்டில் அடிக்கணும் சரி தோனி கேப்டன் இல்லை உங்களோட இது என்ன அவ்வளோ பெரிய மரம் உங்கள் பாஷையிலே சொல்கிறேன் அந்த மரம் எல்லாம் இந்த செடிக்கு போய் கேப்டன்ஷிப் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கா செடிக்கு கேப்டன்ஷிப் இல்லை பெரிய தோனி கேப்டன்ஷிப் போட்டு போனது வந்து இது இயல்பு தானே சார் ஒன்று முளைக்கும் ஒன்று அழியும் ஒன்று பறக்கும் கரெக்டாக தோட்டம் வச்சிருக்கிற மாதிரி ஒன்று முளைக்கும் ஆனால் தோனின்ற ஒரு ஆலமரம் எந்த புயலுக்கு வேணால் நீ எடுத்து அப்படி நின்றுது ருத்ராஜுக்கு வரான்றதை பார்க்கணும் நல்லா சூழ்நிலை அப்படி தான் சார் இயற்கையை காப்பாற்றினா ஸ்கோரை விட ஸ்கோர் ரொம்ப முக்கியம் சரி இந்த ஐபிஎலுக்குலாம் ஸ்பெஷலாக ஏதாவது அந்த மரம்லாம் இந்த இதுக்கு மரத்துக்குலாம் கூட நீங்கள் ஏதாவது பேர் வைக்கலாமே ஏதாவது இது தோனி செடி இது கோழி செடி ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு இல்லை ஆல்ரெடி அவனுங்களாம் பேர் இருக்குது சார் அவங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேர் தோனி அதெல்லாம் வச்சிருக்கீங்களா பேர் அந்த மாதிரி ஐபிஎல் சீசன் ஐபிஎல் சீசனுக்கு வித்தியாசமாக ஏதாவது வைக்கலாமே இல்லை வைக்கலாம் நல்ல கான்செப்ட் கொடுத்துருங்க சார் அடுத்த ஐபிஎலுக்கு வந்து ஒரு ஒருத்தராக இறக்குறேன் சார் 12 டீமுக்கு இறக்குறேன் சார் சரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன மாட்டுறது இப்போ இந்த பசங்களாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு வந்திருக்காங்க ஒன்று கிரிக்கெட் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க எல்லா குட்டி பசங்களும் நேராக ஸ்கூல்லேயும் வந்திருக்காங்க இன்னொன்று அந்த விஷயத்தை நீங்களே சொல்லுங்க நல்ல விஷயத்த 20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குறத வந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துருக்கோம் வருஷம் வருஷம் பொங்கல் விழா ஒரு குடியரசு தினம் இது ஐயா அப்துல் கலாமுடைய ஆலோசனைப்படி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அவருடைய ஆசை பெற்றதுனால அவரோட பயணிச்ச சிறிய குறைஞ்ச நேரமா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம் அந்த மண்ணுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சின்ன முயற்சி என்னால் என்னுடைய முயற்சியாக பண்ணிட்டு இருக்கேன் இதில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாளைய தலைமுறை இவங்களுக்கு அற்புதமான இந்த பூமியை வந்து ஒப்படைக்கணும் அவங்களுக்கு காற்றுன்றது ரொம்ப முக்கியம் இயற்கைன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஸ்கோரு மேட்ச்சஸ் ஆறுலாம் பார்க்கும்போது நல்லா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் 90 அவரோட மேட்ச் ஒரு மேட்சும் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி சாரோட இருந்து இந்த ஒரு விஷயம் பசங்க கூட பண்ணுறதுக்கு அதுவும் சார் வந்து இந்த இயற்கையை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நம்ம நடக்கும்னு ஒரு சில விஷயங்கள் நினைப்போம் நான் மரம் கொடுக்க ஆரம்பித்தேன் இது இந்த ஒரு விஷயத்துக்காக சார் நல்ல ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம பூமித்ரா கார்டனுக்கு வந்து இந்த சிறுவர்களுக்கு அவங்க கையில் மரங்கள் கொடுத்து இந்த 20 ஆண்டுகள் 1 கோடி மரக்கன்றுகளில் அவரும் பங்கெடுத்துட்டு நாளைக்கு தலைமுறைக்கு சார் ஸ்கோர் அடித்து இந்தியாவுக்காக அவரும் ஒரு ஆர்மி வெங்கடேஷ் வந்து எப்படின்னா என் வீட்டில் வந்து அவர் தான் அந்த செடிகள்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு பால்கனி அதுலலாம் அதில் 2-3 பழங்கள்லாம் வந்து கொய்யா பழம்லாம் சாப்பிட்டோம் பாருங்க அந்த ஆர்கானிக் பழங்கள் இந்த விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அப்படிதான் இருந்தது அந்த பழம் வேற லெவல் டேஸ்ட் இது வந்து என்னன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் வந்து வெயில் அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு மருந்து நம்ம கையிலே இருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை செடிகள் நம்ம அதை மரங்களாக்குறோமோ அந்த அளவுக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய அந்த தன்மை வந்து மரங்களுக்கு நிறைய இருக்கு காற்றை கிளீன் பண்ற அந்த மாதிரி செடிகள் கூட வெங்கடேஷ் என்கிட்ட சொன்னபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் கோவிட்ன்ற ஒரு கொடிய நோய்க்கு அப்புறம் அந்த காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளோ கிளீனாக இருக்கணுன்றத உணர்த்திய தருணம் அந்த கோவிட்ன்றது ரொம்ப மோசமான ஒரு அந்த கட்டத்தை கடந்து வந்தோம் ஸோ அதனால அந்த பசுமை புரட்சியை நம்ம ஒரு மரமாக நம்ம வீட்டில் உள்ள ஒரு செடி வச்சாலே ஒரு பசுமை புரட்சியாக நினச்சினேன் அது ஒரு வீட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதான் ஸோ இப்போ எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு அதனால இவரோட அகத்த பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன் இது ஆக்சுவலாக கேட் ஃப்ரூட்னு போட்டிருக்கீங்களா இங்கே பா இங்கே பாருமா இதை வந்து அப்படியே ஒரு சிஹெச்ஆர் கேட்ச் ஃப்ரூட் இங்கே பழம் அப்படி வந்து அப்படி பிடிச்சிக்கலாம் சக்குன்னு நல்ல கேட்ச் சும்மா டேஸ்ட் பண்ணுங்க சார் அது ஃப்ரூட் ரெடியாக இருக்குது இது சின்னதாக இருக்கல இவ்வளோ தான் இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அது மொத்தம் எனக்கு பிரெயின் இருக்குது ஒத்துக்கிறது இல்லை சார் அது ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிடலாமா அப்படியே சாப்பிடுவோம்
இதுல ஒரு ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது வெங்கடேஷ். தோனி தோனி அப்புறம் எல்லாமே பிக் தான். சிக்ஸர் 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 சூப்பர். இது பாத்தீங்கன்னா டைபிள். ஆனா நான் நிஜமாவே சொல்றேன் வெங்கடேஷ் கிட்ட போறது ஐபிஎல் சீசன்ல சும்மாவது கிரிக்கெட்டர்ஸ் பேரை சொல்லி வித்துருங்க. இன்னும் வெங்கடேஷ் வந்து என்கிட்ட பேசும்போது அவர் வந்து மரத்தையே அவன் இவன் தான் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான க்ளோஸ் கான்டாக்ட். அப்ப மரத்துக்கு பேரே வைக்கலாமே, உங்களுக்கு பிடிச்ச பேரு? கண்டிப்பா சார் கோலி. கோலி சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு தோனி? எப்படி இருக்கு? ஒரு சும்மா நெக்ஸ்ட் ஐபிஎல்ல ஃபுல்லா வச்சு மாட்டீங்களா? எவ்வளவு செடி இருக்கு? 4 லட்சம் 5 லட்சம் செடிக்கு மேல இருக்கு. சின்ன செடிக்கும் 1 லட்சம் செடி இருக்கு. இது கருப்பு நெல்லிக்காய் பாத்துக்க மாட்டேங்க. இது வந்து கருப்பு பிளாக் நெல்லிக்காய், அது பிளாக் காமலான்ட்டு. இவனோட லீஃபே பாத்தீங்கன்னா ரெட்டிஷா இருப்பானுங்க. நிஜமாவே 4 லட்சம் 5 லட்சமா இல்ல எலெக்ஷன் டைம்னால கள்ள ஓட்டுலாம் சேர்த்து சொல்லுங்க. இல்ல சார், செடிக்கு குழந்தைங்க இருக்கவனுங்க பேர் தான் சொல்றீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியுது, ஆல்மோஸ்ட் 1 ஏக்கர் லேண்ட் இது சென்னை சிட்டிக்கு. 4 லட்சம் 5 லட்சமா அம்மா. இது வரைக்கும் இது நார்த்தம்பழம். இது இதுல நார்த்தம்பழம் ஸ்வீட் நார்த்தம்னு சொல்லக்கூடியது. உடம்புக்கு ரொம்ப நல்லா செய்யக்கூடிய சிட்ரிக் ஆசிட் உள்ளது. காயோடவே இருக்கு லைவா. இது கோவா ஆரஞ்சு இருக்கு, வாட்டர் ஆப்பிள் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்வீட் செரி கோவா சார். இது அப்படியா? வெள்ளை நாவல் இருக்கு. இது மாடி தோட்டத்துல வளர்த்துக்கிறதுக்காகவே நிறைய வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்கேன். கறி மசாலா. இது வந்து இந்த நிறைய அந்த பேய் படத்துல அந்த வீட்டு வாசல்ல வர அந்த மரம் மாதிரி இருக்குது. இது அடினியம் போன்சாய் டிசர்ட் பிளான்ட். இது எக்கச்சக்க ஆர்எல் மூவி பாத்தீங்கன்னா கேமரா அவரு அப்படி காமிச்சார்னா செம்மையா இருக்கு. அதே மாதிரி காணுமா அப்படியே பாருங்க, பயங்கரமா அந்த ஆர்எல் மூவி மாதிரி எஃபெக்ட் ஆகுது. இது வந்து சர்வ சுகந்தி டெஸ்ட் ஸ்மெல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கறி மசாலா பட்டை பிரிஞ்சி ஏலக்காய் திப்பிலி எல்லாமே சேர்த்த ஃப்ளேவர். இது ஆல் ஸ்பைசஸ் சொல்லக்கூடியது. இது பிரியாணிக்கு வேறு பிரிஞ்சி செய்ய போகிறீங்க வீட்டில், டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து ஒரு இலையை போட்டுக்கலாம். ஓ, பிரியாணி பண்ணாது? ஆமாம், பிரியாணி பிரிஞ்சி ஒட்டவர். நீங்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சிங் நீங்கள் போனீங்கன்னா அதை கையில் எடுத்து போங்க. அங்கே பிரியாணி இருந்தால் டபக்குனு போட்டு சாப்பிட்டுலாம். சூப்பர். ஒரு மூலிகை ஒரு 200 ஸ்பைசஸ் இருக்குது சார் நம்மகிட்ட. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டிக்கு ஒரு நிறையா செடிகள் இதெல்லாம் வச்சிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு சொல்லிக்கோங்க. எங்கே இருக்குது? சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் இருக்குது. சென்னை போரூர் காரம்பாக்கம்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே ஒரு 40,000 சதுரடியில் மிகப்பெரிய நர்சரி. சிட்டிக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம், வந்து பாருங்க. வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரீத்திங் ஹெர்பல் ப்ரீத் எடுத்துக்கு, ஹெர்பல் வாக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களுக்கு செடி வளர்க்குறது எப்படின்னு காட்டுங்க, கற்றுக் கொடுங்க அந்த ஜென்ரேஷனுக்கு. அது ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள். ஆமாம், ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. அந்த ரோட்லலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காய்ந்த ஒரு இது பில்டிங்காக இருந்தது. திடீர்னு ஒரு தோட்டத்துக்குள்ள வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ், நம்மளோட மைண்டே கிளியர் ஆகிடுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த பஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நானும் அப்பப்போ எனக்கும் கொஞ்சம் செடிலாம் கொடுத்து அனுப்புங்கப்பா, அப்பப்போ நானும் எதாவது பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கு, தண்ணியெலாம் விட்டு பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட்ரி போனாலும் அங்கேருந்து வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி தண்ணியை விட்டு தான் திருப்பி கமெண்ட்ரிக்கு போவோம். கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றி பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா காற்று வந்து ஒரு டாப் ஒரு பாக்ஸ் ஒரு 500 சம்திங்லாம் வித்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தட்பவெட்ப நிலம் நிலைமை ரொம்ப ஜாஸ்தி அதிகமாகி போச்சு. இந்த மாதிரி வளர்த்தாலே போதுங்க, நம்மளுக்கே நல்லா ஒரு ஊட்டி மாதிரி கொடைக்கால மாதிரி மாற்றிடலாம். நம்ம கையில் தான் இருக்குது எல்லாம். என்ன சொல்லுங்க, ஒட்டுமொத்த சென்னை கான்கிரீட் பேஸில் தான் சார் இருக்கும். மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு, காற்று இல்லை. நம்ம ஏசி ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன்றது ஒரு அடுத்த நம்மளுக்கு ஒரு 100 வயசாகி குழந்தைங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆகும்போது சுத்தமாகவே காத்திருக்காங்க. டீம் வச்சு போகிற சூழல் நான் கண் கூட பார்க்குறேன், ஃபீல் பண்ணுவேன். டெய்லி பேசுவேன் அவங்ககிட்ட. ஒரு ஒரு மரத்துக்கிட்டே டே என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது, எப்பறம் அதை வாழ போகிறாங்க, நம்மளுக்கே முடியலையாடா அப்படின்னு அதை டெய்லி ரிலைஸ் பண்ணும்போது அது ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. இவர் முதல்ல மரத்தோடலாம் பேச போகிறோம்னு சொல்லும்போது நீங்கள் கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன். அதாவது நம்ம பசங்களோட நம்ம பேசுகிறான்ற மாதிரி ஒரு வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பெட்ஸ் எல்லாம் வளர்ப்போம்ல, பெட்ஸோட நம்ம பேசுகிற மாதிரி இவருக்கு வந்து மரம் வந்து ஒரு அவ்வளோ பெட்டு. அதில் டே எப்படி இருக்கு அப்படி அப்படின்னு ஏங்க என் வீட்டுக்கு வந்தபோது அவன் இவன் நான் எங்கேயும் திரும்பி பார்த்தேன், யாரும் என் பக்கத்தில் யாருமே இல்லை, செடியோட பேசிட்டு இருக்காரு. ஒரு இணக்கமான ஒரு இது இல்லையா? கண்டிப்பாக சார், எல்லாருமே அந்த மாதிரி இருந்தோம்னா. தேங்க்ஸ் சார் வெங்கடேஷ், இந்த நல்ல விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டு நீங்கள் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் இதை வந்து இந்த தோட்டத்தை சுவிட்சர்லாந்து மாதிரி காமிக்க போகிறது. யாருன்னா இவன் இந்த கேமராமேன், நம்ம பையன், நம்ம டீம் எல்லாரும் தான் வேறு லெவலில் காமிக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மரங்களை நற்று இயற்கையை பாதுகாப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.